நம்ம சேனல் குக்கிங் டைமில் இன்றைக்கி பிசிபலாபாத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிசிபலாபாத்துக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் 2 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் மல்லி. ஸோ மல்லி தான் நம்மளுக்கு டேஸ்ட் தரும். இது 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கணும். 2 வரமிளகாய் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடலைப்பருப்பையும் பெப்பரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் லைட்டாக பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சீரகம், சோம்பு, மல்லி, அதுக்கப்புறம் வரமிளகாய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டு இதெல்லாமே வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓவராலாக இது எல்லாமே வந்து கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு பிசிபலாபாத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரைஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 1/4 டம்ளர் ரைஸ், 1/4 டம்ளர் பருப்பு. ஸோ மொத்தமாக 1 டம்ளர் குவான்டிட்டி எடுத்துருக்கோம். இது நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரைஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக 1 டம்ளர்னால நம்ம 3 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணும் இது கூட. ஸோ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இது வந்து 1 ஹவர் அப்படியே விட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம விசில் போட்டு 4 விசில்ஸ் விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ்: பிரிஞ்சால், டொமேட்டோ, பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் அதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணாலும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட முருங்கைக்காய் இருந்தாலும் நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணி அதில் மஞ்சள் போட்டுக்கணும். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணுன்னா நம்ம லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் ஈஸியாக வந்து குக் ஆகும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. ஸோ இந்த மசாலா பவுடரை ஆட் பண்ணி இந்த மசாலா பவுடர் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் வந்து ப்ராப்பராக பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரிக்குயர்ட் குவான்டிட்டி ஆஃப் சால்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஓவரால் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த சால்ட் வந்து நம்ம ரைஸ்க்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டேமரின் வாட்டர். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம டேமரின் வாட்டரை அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மீன் வயலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து 3.5 டம்ளர் ஊற்றியிருந்தோம், அதனால் ரைஸ் நல்லா குக் ஆகி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ அந்த ரைஸ் எடுத்து இது கூட ஆட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீயில் வந்து கேஷ்யூ ஃப்ரை பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது எல்லாத்தையும் நம்ம ரைஸோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிசிபலாபாத் ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பிசிபலாபாத். நீங்களும் இந்த இன்க்ரீடியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.